பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம் போங்க, மேடம் போங்க, மேடம் நில்லுங்க தம்பி, எங்கப்பா போறீங்க? கைய விடுங்க, அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நீங்க போய் அங்க என்ன பண்ண போறீங்க? கைய விடுங்கன்னு சொல்றேன்ல. எங்க அதான் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க, இப்படி கைய விடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கைய விடியா? கைய விட்டுட்டேன். எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்க, வாழ்கவே சுமங்கலியாக இருக்க வேண்டும். எதுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகுறீங்க? யோ பய, டேய் வாடா. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்டா அதுக்கும் டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷனுக்கே டென்ஷன், சரியான லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. என்னடா இப்படி சுதப்பிருச்சு, என்னடா பண்றது? மிஸ் ஆயிடுறா. என்னடா அண்டமா போய் முட்டாள்தனமா பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு நம்மள பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டு போகுது? அதானே, அதிகமா காசு இருந்தாலே அறிவு வேலை செய்யாதுங்கிறது கரெக்டா தான் இருக்கு. சரி சரி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நாம ஏன் இங்க இருக்கணும்? வாங்க போவோம். அஞ்சலி வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்கப்பா, உங்களுக்கு ஒரு குறையும் வராது. தீர்க்க சுமங்கலியா இரு அஞ்சலி, நல்லா இருக்கி, நல்லா இருங்க. விஜி, விஜி இது வந்துட்டமா? குடு குடு குடு. அஞ்சலிமா, இது உன் அத்தை வீட்டு சீதனம், நீ வேண்டாம் சொல்லக்கூடாது, மறுக்காம வாங்கிக்கணும். அத்தை வாங்கிக்கோமா? எங்க உங்களால வர முடியாம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்லவங்களே, ஆண்டவன் எப்பவுமே கைவிட மாட்டாருமா. எப்படி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் பாத்தியா அண்ணா. கங்கிராஜுலேஷன்ஸ் அண்ணி, வாழ்த்துக்கள். Thank you அண்ணா, congratulations. Thanks பாப்பா. Congratulations அண்ணி. Thank you. சரி சரி, விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம், எல்லாரும் வந்து சாப்பிடணும். எங்களுக்கும் ஆசைதான், நம்ம வீட்டு சாப்பாடை எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா புயல் வேகத்துல கிளம்பி போயிருக்கா இல்ல ஸ்வேதா, அவ எப்படியும் வீட்டை ஒரு பூகம்பத்தை கிளப்புவா. இப்ப உடனே நாங்க அங்க போனாதான் அதை சரி பண்ண முடியும். அதனால
அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு சாவகாசமா உங்க வீட்டுக்கு வரோமே. ஆமாமா, சந்திரமோகன் சொல்றது 100% கரெக்ட். அங்க என்ன நடக்குதோ. ஆமாமா, நாங்க கிளம்புறோம். சரிடா, வா வா வா. அங்க என்ன கூத்து நடக்க போதோ யாருக்கு தெரியும்.